வணக்கம், நான் கலைவாணி ராஜசேகரன். ஒரு புதிய சுவாரஸ்யமான தலைப்போடு உங்கள் எல்லாரையும் நாங்கள் சந்திக்க வந்திருக்கோம். அதாவது இப்போ எல்லா இடத்துலையும் பேசப்படுற விடயம், ஒரு உளவியல் ரீதியான யாரோ ஒருத்தர் நீங்கள் சந்திக்க போகும்போது அவங்களுக்கு ஏதோ உளவியல் ரீதியான பிரச்சனை இருக்குது, ஏதோ மென்டல் டிஸார்டர் இருக்குது, அதனால தான் இப்படி ஒருத்தங்களை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிப்பாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம். உங்களோட சொந்த வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு, உங்களோட தாம்பத்திய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு, அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்கிற ஒரு செக்ஷன் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த கவுன்சிலிங்ன்றது ஒரு செக்ஷன் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த கெரியர் கவுன்சிலிங். அதாவது உங்களோட துறையை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்க போறீங்க, உங்களுக்கான ஒரு வழியை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்க போறீங்க, அதுக்கு உங்களுக்கு சரியான ஒரு பாதை தெரியல, அந்த பாதையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீங்க உளவியல் ரீதியான ஒரு விஷயத்தை நீங்க நாடலாம். அப்படி நீங்க ஒரு சுயமா செய்து கொள்ளக்கூடிய ஒரு வழியை பற
அப்படின்றது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டி அப்படின்றது வந்து த்ரெட்ஸ். அதாவது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய போகிறீங்க, நீங்கள் ஒரு ஏலவல்ல ஒரு துறையை தேர்வு செய்ய போகிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேம்பஸ்க்கு என்ன துறையை நீங்கள் தேர்வு செஞ்சு படிக்க போகிறீங்க, நீங்கள் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக போகிறீங்க, இல்லை இதை ஒரு கம்பெனி ரீதியாக யோசிச்சோம்னா உங்கள் கம்பெனியில் இல்லை உங்கள் ஒரு சிறிய கடையாக இருந்தாலும் இதில் உங்ககிட்ட ஒருத்தவங்க வேலைக்கு வர போகிறாங்க, அவங்கள நீங்கள் எப்படி தேர்வு செய்ய போகிறீங்க, இந்த கடையை ஆரம்பிக்கிறது மூலமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ்லேருந்து எல்லா விதமான விஷயங்களுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அதாவது இப்போது ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க தனக்கு தானே ஒரு ஸ்வெட் அனலைஸ் செஞ்சுக்கிறாங்கன்னு நாம் உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டா, இப்போது பிரியான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக அவங்க என்ன உணர்றாங்க, அவங்க வந்து எழுத்துத்துறையில் அவங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குது, அவங்க நல்ல கவிதை எழுதுகிறாங்க, நல்ல கட்டுரை எழுதுகிறாங்க, அவங்களோட தமிழ் எழுத்து அழகாக இருக்குது, அவங்க மற்ற மொழிகள்லையும் தேர்ச்சி பெற விரும்புகிறாங்க, அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த தானாக க்ரியேட்டிவாக செய்கிற நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட திறமையாக இருக்குது, இது வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த். அடுத்து அவங்களோட வீக்னஸ் அவங்க என்ன மார்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து தமிழ் மட்டும்தான் எழுத தெரியுது, அவங்களுக்கு இந்த ஸ்ரீலங்காவில் பொறுத்த மட்டும் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழியில் தேர்ச்சியும் பெற்றிருக்கணும், அது வந்து அவங்கக்கிட்ட இல்லை. அதே இல்லாமல் அவங்களோட கட்டுரைகளை நேரத்துக்கு எழுதுறதுக்கு அவங்கக்கிட்ட ஒரு சூழ்நிலை இல்லை, புதிய தலைப்புகளை யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இல்லை, இதெல்லாம் அவங்களோட வீக்னஸாக அவங்க உணர்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னான்னு அவங்க பார்க்குறாங்க, அவங்க அவங்களோட ஆர்டிக்கல்ஸ் இல்லை அவங்க எழுத்துத்துறையில் எழுதுகிற விஷயங்களை வந்து அவங்க பேப்பருக்கு கொடுக்கலாம், அல்லது ஒரு ஏதாவது ஒரு ஊடகத்துக்கு கொடுக்கலாம், நிறைய வீடியோக்கள் அவங்க அதை வச்சு செய்யலாம், இல்லை அவங்க ஒரு புத்தகம் வெளியிடலாம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க அவங்களுக்கான வாய்ப்புகளாக அவங்க உணர்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு இருக்க த்ரெட்ஸ் என்னன்னு பார்க்குறாங்க, என்ன த்ரெட்ஸ், எழுத்து துறையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க வந்து இன்னமும் பத்திரிகை துறையில் இருக்கிறாங்க, ஊடகத்துறையில் இப்போதைக்கு இது சம்மந்தமான வேலை வாய்ப்புகள் எதுவும் அவங்களுக்கு இல்லை, அது இல்லாமல் சில இணையதளங்கள் மூலமாக இதை செய்கிறதுக்கான அந்த இணையதள அறிவு வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்குது, இது போல் த்ரெட்ஸை வந்து அவங்க உணர்கிறாங்க. இப்போ இதுதான் இப்போ பிரியான ஒருத்தங்களோட நாம் செஞ்சுருக்க ஒரு ஸ்வெட் அனலைஸ். இப்போ இதை வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து இப்போ ஒரு ஐடி பக்கமான ஒரு தொழிலை செஞ்சிட்ருக்காங்கன்னு வைப்போம், இப்போ இது வந்து அவங்களுக்கு சரியான துறையை தேர்ந்தெடுத்திருக்காங்களா, இல்லை, ஏன்னா அவங்களோட முற்றுமுழுதான ஆர்வம் எங்கே இருக்குது, எழுத்து துறையில் கலைத்துறையில் இருக்குது, அப்போ அவங்க தேர்வு செஞ்சுருக்க பாதை எது, ஐடி. அப்போ அவங்க இந்த துறையில் தொழில்நுட்ப துறையில் அவங்க செல்லும்போது அவங்களோட வளர்ச்சி வந்து மேம்படாது, அவங்க அதே இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஆனால் அவங்களோட திறமை எங்கே இருக்குது, அவங்களோட ஆர்வம் எங்கே இருக்குதுன்னு தேர்வு செஞ்சு அந்த துறையை அவங்க வந்து மாற்றிப்பாங்களா இருந்தால் அதன் மூலமாக அவங்க பல படிகளை தாண்டி பல முன்னேற்றங்களை சந்திக்கிறதுக்கு, ஏன் ஒரு திரைப்பட இயக்குனர் ஆகிறதுக்கு, திரைப்படத்தில் கதை எழுதுகிறவராக மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது, அவங்க வந்து இந்த சம்மந்தமான மேலதிக கல்விகளை பெறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இது சம்மந்தமான மேலதிக கல்விகளை அவங்க தொடருவாங்களா இருந்தால் இந்த துறையில் இன்னும் சாதிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை தான் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க தேர்வு செஞ்சுருக்க பாதை வந்து தவறாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்திக்க முடியாமல் இருக்குது. அதனால் இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடும்,
நீங்கள் தேர்வு செய்திருக்க பாதை ஒரு விதமாக இருக்கும். உங்களோட முற்றுமிழுதான திறமையோ ஆர்வமோ வேறு பக்கமாக இருக்கும். அதனால் முதல்ல இன்றைக்கே நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கான ஒரு ஸ்வட் அனலைசஸ் செய்யுங்க. நாம் தேர்வு செஞ்சுருக்க பாதை சரியா இல்லையா அப்படின்றது வந்து முடிவு செய்யுங்க. அல்லது நீங்கள் உங்களோட பார்ட்னரை வச்சு கூட நீங்கள் தேர்வு செய்யலாம். நீங்கள் திருமணம் முடிக்க போகிறவராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு திருமண அழைப்பு வந்திருக்கு, ஆனால் நீங்கள் அதை திருமண வாழ்வுக்கு போகிறதுக்கு பயப்படுறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களோட பார்ட்னரை வச்சு திருமணத்தை வச்சு நீங்கள் இந்த விஷயத்தை வந்து ஸ்வட்டனலைஸ் செய்யுங்க. திருமணம் முடிக்கிறதுனால தனக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் கிடைக்க போகுது, என்னென்ன வீக்னஸ் வரப்போகுது, எனக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்க போகுது, எனக்கு இந்த திருமணத்தினால என்னென்ன நான் சவால்களை சந்திக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்வட் அனலைஸ் செய்யும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை வந்து நீங்கள் எது பிரச்சனையாக உணர்றீங்களோ அதுக்கு ஸ்வட் அனலைஸ் செய்கிறதுக்கு நீங்கள் அந்த முடிவை எடுப்பீங்களா இருந்தால் அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த பயனை தர்றதா இருக்கும். நீங்கள் இன்றைக்கே இந்த ஸ்வட் அனலைஸை செஞ்சு பாருங்கள். அப்படி இதை உங்களுக்கு சரியாக செய்ய முடியல அப்படின் போது உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லலாம். உங்களுக்கான அனைத்து உதவிகளையும் வழங்குறதுக்கு நாம் தயாராக இருக்கோம். உங்களோட சரியான துறையை தேர்ந்தெடுக்க இந்த ஸ்வட் அனலைஸை பயன்படுத்துங்க. நன்றி.